வணக்கம். மூன்று நண்பர்களின் உண்மை கதை 2017. சென்னையில் இணைப்பிரியாத மூன்று நண்பர்கள் இருந்தனர். மூவரும் சேமிப்பை பற்றி விவாதித்தனர். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தனர். ஒருவர் தன் சேமிப்பை போஸ்ட் ஆபீஸில் டெபாசிட் செய்தார். இன்னொருவர் தனது சேமிப்பை பேங்கில் டெபாசிட் செய்தார். மற்றொருவர் தனது சேமிப்பை நிலமாக குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் முதலீடு செய்தார். இந்த மூவரில் மூன்றாவது நபர் செய்த முதலீடு சிறந்த லாபத்தை வழங்கியது. அவருடன் தொலைபேசியில் இணைவோம். சொல்லுங்க சார். அமுதம் ஹவுசிங்ல இருந்து ஐயா. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். தெரியுங்க சார், சொல்லுங்க சார். சார், ஒரு வீடியோ எடுத்து உண்மை கதைன்னு உங்க சம்பவத்தை தான் நாங்க வந்து ஒரு வீடியோவா லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஐயோ, அப்படிங்களா சார்? ஒரு விழிப்புணர் இருக்கானு. ஓ, ஓகேங்க சார். ரீசெண்டா நம்ம நந்தம்பாக்கம்ல நீங்க வச்சிருந்த இடத்தை வித்து கொடுத்தோம்ல சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அத பத்தி ஒரு மூணு கேள்விகள் நான் கேளுங்க சார். தாராளமா சொல்லுங்க சார், தாராளமா சொல்லுங்க சார். மனதுல என்ன படுதோ அதை வந்து நீங்க உண்மையா சொல்லலாம் சார். ஆ, சரிங்க சார். சார், இந்த ஏரியால தான் நிலத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு ஏன் சார் நீங்க டிசைட் பண்ணீங்க? சார், தப்பா இன்னொரு வாட்டி சொல்றீங்களா சார்? நில வீடு கட்டும் மனையில தான் முதலீடு செய்யணும்னு ஏன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணீங்க? ஓ, லேண்ட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ண அப்படி கேக்குறீங்களா சார்? ஆமா சார். ஓகேங்க. எனக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேமிலி பத்தி. நாங்க பெருங்குடில அபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம், உங்களுக்கு தெரியும்ல சார்? ஆமா சார். ஃபேமிலி வளர வளர அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா இருக்குதுங்க சார். ஏன்னா அது என்ன ஒரு கூண்ல அடைச்சு வச்ச மாதிரி இருக்குதுங்க சார். ஒரு சுதந்திரமாவே இல்ல. எதுனாலுமே ஃப்ரீயாவே இருக்க முடியல. எதுனா ஒண்ணு நான் சொந்தக்காரங்க வர தந்தா கூட போய் பர்மிஷன் கேக்குறதா இருக்குதுங்க சார். கார் வருது, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாட்டு போடணும், இல்ல ஒரு நம்ம நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தனி வீடுனா யாரையும் கேட்க தேவையில்ல. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பாட்டு போட போறோம், ஃபங்க்ஷன்னா வாழை மரம் வைக்க போறோம், சொந்தக்காரங்க வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க, நம்ம வண்டியை நம்ம வீட்டு முன்னாடி நிறுத்துவோம். ஆமா, ஒரு நல்ல நாள்னா ஏதோ ஒண்ணு நம்ம ஃபேமிலியோட ஃப்ரீயா இருப்போம், வெளியே உட்காரதோ என்னன்ட்டு. சுத்தமா அந்த எதுனாலும் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்குது. அப்பார்ட்மெண்ட் அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குதுங்க சார். ஒரு சுதந்திரம் இல்ல. அதனால சரி நான் என்ன பண்ணேன், சரி ஒரு இடம் வாங்குவோம், வாங்கி தனியா ஒரு வீடு கட்டி தனியா போயிடுவோம். அது என்ன வந்தாலும் சரி, தனியா நம்ம குடும்பத்தோட இருக்கிறது ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரி இருக்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு இடம் வாங்கலாம்னு முடிவு பண்ணி வாங்கினேன் சார். சந்தோஷம், நல்லது சார். அடுத்த கேள்வி சார். சொல்லுங்க சார். நம்ம குன்றத்தூர் நந்தம்பாக்கம் தான் பெஸ்ட் அப்படின்றத எப்படி சார் நீங்க டிசைட் பண்ணீங்க? அது வந்து என்னன்னா, இப்போ நமக்கு தெரியும் லேண்டு பாத்தீங்கன்னா நார்த் சைடு பாத்தீங்கன்னா வாங்கவே முடியாது இடம், அவ்வளவு நெருக்கடியா வந்துருக்கு. இல்ல அங்க இடமே இல்ல, வாங்கறதுக்கு இடம் இல்ல. வாங்குவாங்க எல்லாரும். ஆமா, அதே மாதிரி சவுத் சைடு பாத்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, சவுத் சைடு சுத்தமா அதே மாதிரி செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுச்சு. செங்கல்பட்டு தாண்டி நான் வரணும்னா எங்க ஊருக்கு கிளம்பி வர மாதிரி இருக்குங்க சார். ஈஸ்ட் சைடு பார்த்தாலும் ஈஸியா அந்த சைடு வாங்கறதுக்கு ரொம்ப காஸ்ட், ரொம்ப நம்ம போடுற மாதிரி வந்துடும் ஈஸியா சைடுல. அதே வெஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா இன்னமும் வெஸ்ட் மட்டும்தான் யாருக்கண்ணையும் படாம இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியா சொல்றேன் நானு. ஏன்னா நான் இப்போ சிட்டிக்குள்ள பல்லாவரத்துக்குள்ள வரணும்னா இங்க இருந்து எனக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. 15 மினிட்ஸ்ல நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார் சிட்டிய. அதே டைம் ஒரு அமைதியா இருக்குது, ரொம்ப ரஷ்ஷான பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான இருக்க ஏரியாவும் கிடையாது, அமைதியா இருக்கு ரோடு. நம்ம மிடில் கிளாஸுக்கு அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கு. நம்ம பாட்டுன்னு வேலைக்கு போகணும், 10 நிமிஷத்துல போயிடலாம் சிட்டியில. அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு ஏரியா போனா அந்த சைடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வண்டலூர் அந்த சைடு போய்க்கலாம். இந்த சைடு பூந்தமல்லி போறதா இருந்தாலும் நான் இந்த சைடு போய்க்கலாம். கரெக்ட் சார். அதனால எல்லா இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி இருந்தது. அதே டைம் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது எனக்கு. எனக்கு பிளெக்சிபிளா இருந்தது ரேட், தாராளமா வாங்கலாம். அங்க இப்போ சவுத் ஈஸ்ட் கம்பேர் பண்ணும் போது இங்க தாராளமா வாங்கி ஒரு வீடே கட்டிடலாம் அந்த காசுல. நல்லது. அது தாண்டிதான் ஒரு கிரவுண்ட் என்ன ரேட் சார் நீங்க வாங்கினீங்க?
நான் ஒரு கிரவுண்ட் வந்து கரெக்டா 20 லட்சத்துக்கு வாங்கினேங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். 20 லட்சத்துக்கு வாங்கினேன், வாங்கி இப்போ ஆனா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த பிரிட்ஜ் கட்டினாங்க பாத்தீங்களா, சம்பரம்பாக்கம் தண்ணி போறதுக்காண்டி மாதா காலேஜ் கிட்ட ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க பாத்தீங்களா. ரோடு ரோடு டக்குன்னு நீங்க 2017 வரும்போதுலாம் அவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்திருக்காது. நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரோடும் சின்ன ரோடு தான் இருக்கும், அந்த பிரிட்ஜும் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருந்தது. ஆனா டக்கு 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 டக்குன்னு இந்த 3 வருஷத்துல நல்ல டெவலப் ஆயிடுச்சுங்க சார். அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்கு அது இருக்குன்னு லோன்ல வாங்கிடுறோம் சார் வீட்டை நம்ம. கரெக்ட். வாங்கிட்டு அது நம்ம வீடானே நமக்கே டவுட்டா இருக்குதுங்க சார். அந்த லோனும் கட்டணும்னா இடம் வாங்கும் போதே நான் ஒரு ஐடியா பண்ணிதான் சார் வாங்கினேன். எப்படின்னா இப்போ ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டு அதுல பாதி எடுத்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வித்துடலாம் லேண்ட் வேல்யூ ஏறினதுக்கு அப்புறம். அந்த காசை எட்டு வீடு கட்டிக்கலாம். இப்ப பொதுவா நம்ம பீப்புள் எப்படி வாங்குவாங்க பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவாங்க, 600 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கையில இருக்க காசை போட்டு வீட்டை கட்டுவாங்க. ஆமா சார், ஓகேங்களா, வாங்கி கட்டுவாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க வீட்லயே நான் கன்சல்ட் பண்ணேன் இதை பத்தி, அவங்க என்ன சொன்னாங்க ஓகே தான் சொன்னாங்க. எப்படின்னா வாங்கும் போதே நம்ம ஒரு கிரவுண்டா வாங்கிப்போம், சூப்பர், அதுல அரை கிரவுண்ட வித்துருவோம். அப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் வீடு கட்டுவோம், 5 வருஷம் கழிச்சு அரை கிரவுண்ட வித்துட்டு அந்த காசை எடுத்து வீடு கட்டிக்கலாம். அப்ப நம்ம கையில இருந்து எந்த காசும் போட வேணாம் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா சார். உங்க வீட்டுல உங்க துணைவியார் வந்து நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துரு. ஆமா, அந்த டைம்ல அது எங்களுக்கு உண்மையிலேயே தோணுது. நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செயலும் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நான் வித்த காசு நீங்க வித்து குடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த காசுலதான் நான் பேங்க் லோனையும் அடிச்சிட்டேன். இப்ப வீடும் நான் என் இடத்துல கட்டிப்பேன் சார். நீங்க இப்ப இருக்கிற வீடு அபார்ட்மெண்ட்ஸோட லோனையும் நான் அடிச்சிட்டு அபார்ட்மெண்ட்ஸோட லோனை முடிச்சிட்டீங்க. முடிச்சாச்சு. இப்ப நான் அது அபார்ட்மெண்ட் ஒரு ரெண்ட் கூட்டிட்டு நான் வந்து இப்ப இந்த காசுல வித்த காசுல வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருக்க இடத்துல ஒரு வீடை கட்டிப்பேன் சார். சூப்பர் சார். இப்போ எல்லா ப்ராப்ளமும் எனக்கு சால்வ் ஆச்சு. இந்த வீடும் உங்களுக்கு தனி வீடும் சொந்தமாயிருக்கு. தனி வீடும் நான் இப்போ கட்டிடுவேன் நான் இதுல. சூப்பர். இது ரெண்டுமே லோனே இல்லாம. ஆமா, இப்போ நீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியோட ஜாயின் ஆகும் சார். ஏன் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா. இப்ப நான் அந்த காசை எடுத்துட்டு போய் வேற என்ன ஒரு பிசினஸோ இல்ல பேங்க்லயோ எதையோ ஒன்றுல போட்டுருக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்லயோ பிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்ல கோல்டுல கூட போட்டுக்கலாம் சார். ஆனா கோல்டுல போட்டிருந்தா கூட இவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமா, என்னோட பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்துருக்குமா எனக்கு தெரியாதுங்க சார். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் அனுபவம் வரணும்னா அதாவது வாங்கும் போது தயவு செஞ்சு கம்மியான ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்காதீங்க, ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குங்க பரவாயில்ல. அப்பத்திக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குங்க இடத்துல. வாங்கி ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ எங்கேயோ போயிடும். கண்டிப்பா இப்போ லேண்ட்ன்றது வளருமே தவிர்த்து யாரும் இறங்கி போக மாட்டாங்க. கண்டிப்பா பாப்புலேஷன் அதிகமா இருந்தா போகும். இன்னைக்கு பாம்பேல பாத்தீங்கன்னா குரோர் கணக்குல போகுது. ஆமா, போகுது. 3000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குங்க. வாங்கி உங்களுக்கு வீடு கட்ட தேவை வரும்போது அதுல 1500 ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு அந்த காசை எடுத்து வீடு கட்டிடுங்க. தயவு செஞ்சு லோனு இல்ல கையில இருந்து எடுத்து போடாதீங்க. பெரிய லேண்டா வாங்கிக்கலாம், 3000 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கிக்கலாம். ஆனா வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த பெரிய இடமா வாங்கி அதுல பாதி இடத்த வித்துட்டு அந்த காசு எடுத்து வீடு கட்டுங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகேங்களா, ஆலோசனை சார். அப்புறம் வீட்டுல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க சார் உங்களை. டக்கு டக்குன்னு சேல்ஸ் சொன்னோடனே டக்கு டக்குன்னு வித்து குத்திங்க. ரொம்ப என்னோட பர்சனலாவும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ரொம்ப நன்றி. உங்க நண்பர்கள் எல்லாரையும் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எங்க வளர்ச்சிக்கு நீங்க ஓகேங்க சார். ஓகே, கரமா இருக்கணும். இந்த பிஸியான டயத்துல நீங்க ஒர்க்ல இருந்திருப்பீங்க, பரவாயில்லைங்க சார். எங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. வளமுடன்.